காம புடி. முன்னாடி வாங்க மையா. முடியாம தானே, ஆள் இல்லாம தானே. அப்போ அவ்வளவு சொல்லி என்ன கோட்டாலும் குந்தானி ஒரு நாளைக்கு வந்துருச்சு. ஆமா, அப்படியே சாமியை தூக்குனே, உள்ள தூக்குனே, உள்ள தூக்குனே சாமியா. அப்படியே Yeah.
மதுரை ஜில்லா சிவகங்கை ரோடு சிம்மக்கல் மேடு சங்கமனம். ஏய், இரண்டு சங்கமனம் விட்டு ஆடாத பேய்களையும் ஓடாத பேய்களையும் ஓட்டி வைக்கும் மலைப்படுத்தவன் இந்த பாண்டி. ஏய், எனது எல்லைகளை காவல் காவல் புரிகின்ற வேலைகளை யாரோ ஒரு ஆணாகப்பட்டவனும் பெண்ணாகப்பட்டவனும் வரவேண்டும் அழைத்தார்கள். யார் அழைத்தது? எதற்காக அழைத்தார்கள்? அழைத்தது யாரடா? டேய், கோடிசரணம் செய்தேன் ஐயா, செய்தேன் ஐயா, கொட்டவனா வெள்ளச்சாமி, வெள்ளச்சாமி யார் நீ? இதற்காக அழைத்தாய்? இந்த பாண்டிய அழைத்த காரணம் என்னடா? சொந்த ஊர் மதுரை ஐயா, எம்பேரு வெள்ளச்சாமி. சொந்த ஊர் மதுரை ஐயா, எம்பேரு வெள்ளச்சாமி. சொந்த ஊர் மதுரை ஐயா, எம்பேரு வெள்ளச்சாமி, எம்பேரு வெள்ளச்சாமி. ஹலோ வழியில்லாமல் தெய்வமே துணை என்று ஓடி வந்து விட்டோம் ஐயா, எங்களை காக்க வேண்டும் சாமி. மகளை வெள்ளச்சாமி ஐயா, மகளை வெள்ளையம்மாள், நீ அவர்கினும் நீ காதலித்து திருமணம் செய்யும் பெண்ணை வேறுகினும் இருவரும் எவ்விதத்தில் பிறந்திருந்தாலும் பாண்டி நாங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று ஆசை கொண்டு வந்திருக்கிறாய், அப்படித்தானே? ஆனால் உனக்கு விதிக்கப்பட்ட விதியோ சாமி, இன்னும் மூனை முக்கா நாளிகை, இந்த மூனை முக்க நாளிகை சேர்ந்து வாழும் இறந்தாலும் சேர்ந்து இறந்துவிடுவோம் என்று தங்களுடைய தங்கை மதுரை மீனாட்சி ஆணையா சத்தி செய்த ஐயா, சத்திய நீதிபதி எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால் நாங்கள் வாழ்கிறோம், இல்லை என்றால் எங்கேயாவது சென்று மாண்டு மறைந்துவிடுகிறோம். இந்த பாண்டியமுடைய தஞ்சம் என்று வந்தவர்கள் ஒருபொழுது மீன்படவில்லை. அங்கு திரிகிறவாறு ஏழு பாலம் செவ்வாலை தோப்பு சாமி திரிகின்றதா? அங்கு சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். நான் கூறிய மூனை முக்கா நாளிகைக்குள் நீ உயிரிழந்தால் கேட்ட வரத்தை கொடுக்கிறப்பா சாமி. அண்ணவர்களோ, வெகு சீக்கிரமாக அந்த பள்ளம் நோக்கி செல்லுங்கள். கண்ணி வெள்ளியுமா, பாட்டு மணி தெய்வம் சொன்னது எரிந்தாயா சுவாமி? நம்ம இருவருக்கும் இந்த பூலோகத்தில் நடக்கலமோ, இந்த மூனை மக்களத்திலும் தன்னிடம் சொன்னாரே வெள்ளியம்மா, உன்னுடைய அண்ணன்மார்கள் ஒருபுறமாக வெட்டர் வேட்கோடு விரட்டி வருகிறார்களே, இருவரும் இன்னைக்குதான் இருக்கும் என்று விஷயம் இருந்தால் விடுவார்களா? கண்டி விட மாட்டார்கள். இருவரை பிடித்து விடுவார்கள் வெள்ளையம்மா. என்னை விட்டு போயிருவியா வெள்ளையம்மா? எங்கேயுமே வெள்ளையம்மா சுவாமி, உன்னை போலவே என்னை அழகத்தில் வைக்க முடியும் வெள்ளையடி. என் கண்களால் ஆசை வந்து கொண்டு வருகிறது. அப்படி சொன்னார், என் நாவது ரெண்டு விட்டது. அப்படி இந்த வெள்ளை சாமி மனசுல மரண பயம் தெரியுது வெள்ளையம்மா. நம் வாழ்வோ பாதைகளையே அழிந்து விடுவோமா கண்ணே? என்னை விட்டு போக சம்மதமோ?
ஏழு பேர் இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை ஓடி போயிருச்சு ஊரே உங்களை காரி துப்புது. என் தங்கச்சி எப்படி எல்லாம் மாசமா வளர்த்த மாட்டாங்க
எப்படி வளர்த்துறோம் தங்கச்சியா? ஓட்டு போட்டு வளர்த்தோம். ஓட்டு போட்டு வளர்த்தோம்மா. மார்லின் தோல்லி வா, இவனுக்கு ஆகுனா வயித்த கிடைச்சிருந்தா. சும்மா சும்மா ஓடுறேன். அஞ்சு ஒரு இடத்துல என்ன ஏனே பாடிய தூக்குவே, பாடி அங்க போன அப்புறம் விட்டுவோம். டேய் உசாரி, ஒன்னும் இல்ல நீயா உசாரி போ. பாடியா? ஏன் நானா என்னைய தூக்குறதுக்கடா வாங்க, அவனை தூக்குங்கடா. ரெண்டு லூசு சேர்ந்துருச்சுடா ஊருக்குள்ள, காலங்காத்தால கடுப்பு ஏத்தாக்கிடா. டே தூக்குடா, உங்க அப்பா சாட்டில அடிக்கிற சாட்டில. அப்படியே சுத்திட்டு திரிங்க. தெற்கு வடக்கு தெரியுதா? தெற்கு வடக்கு. பவர் அடிச்சிட்டியா கங்காத்து? கை பாரு, ஒன்னு சேர்ல பாரு, ஒண்ணு அது வெறச்சு போச்சியா? அது தெரிஞ்ச விஷயம் தானே, வெறச்சு இருப்பா. அதான் மறக்கு மறக்க ஐயா வெட்டுடா படக்கு. ஏய் அண்ணே 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 இருங்கண்ணே, உங்க சவுண்டு பெருசா இருக்கு. டேய் 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 குருட்டு புண்ணாக்கு, இங்க வாடா. இங்க வாடுறவங்க என்னடா டேய், வெறவு வெட்ட போற மாதிரியே தெரியாதுடா. அவனை வெட்டுங்கடா. அண்ணன் தம்பி எத்தனை பேரு? ஆறு வெட்டு வெட்டு. கண்டிப்பா இவன் எங்கிட்ட பண்ணிக்கு கூறு வைக்கிறேன் போலடா. அரட்டியா நகத்தை வெட்டி விடு, அந்த சைடு வெட்டிட்டியா? அதே கரெக்டா வெட்டுறான். நடுவில் வகத்திரிய குடலை எடுக்கிற ஐடியா பண்ணிட்டான். பெரிய ஒரு ஷாருக் கான் அப்படின்னு நொட்டி தள்ளி என் தங்கச்சி கூட்டி போன காரணம் இது எதுக்கு? இருக்க பைத்தானே தரக்க தரக்க சாட்டையிலே அடிக்கிறான்டா. இது இருக்க பைத்தனை எவடா? டே எவடா குனிடா, கத்தி பதம் இல்லை வாடா. சாணம் பிடிச்சிக்கிறேன்டா. சரி இங்கே வா புடி, ஆளுக்கு ஒரு சைடு பிடிங்க. அண்ணே என்ன ஒன்னே ஒன்னேங்காத என்ன? ஆமாம் என்னையை பிடிக்கிறே ரெண்டு போகிற திருப்பி பிடிங்க, ஓடி பண்ண. ஏய் ரெண்டு பேரும் போய் ஒட்டிக்கிட்டாங்க. அது வேற ஏன் தெரியுமா போய் ஒளிக்கிறாங்க? அவங்களுக்கு ரத்தம் கம்மியா இருக்கு, சோறுட்டி எடுத்துட்டு வந்தேன், அதனால உஷாராய் போய் என்ன. உங்க பேர் தான் என்ன? அது பாவாடை சொன்னது எங்க? ஏய் வாங்கடா, அட வாங்கடா, மணி ஆச்சு வாடா. இவன் தான் டொக்கர்த்த மாதிரியா இருக்கிறான். இந்த அண்ணு வாயில போட்டுக்க, பொட்டியெல்லாம் இப்படியே விடக்கூடாது. அவன் ஆத்மா சாந்தியடா. ஐயோ அது இல்லடா சாமி, சாந்தியட வேட்டிய மேல போடுங்கடா, போடுங்கடா வெள்ள. கயிறு முறுக்கு வாங்கி இந்த முறுக்கறாங்க இல்ல, பாடி மேல. அப்புறம் நான் போட்டேன்னா ஐடி சிம்னு அறிவேன். ஏ காலுக்கு பத்தல வேட்டி, நல்ல வேட்டியா இருக்குதேடா. எல்லாரும் கீழே இருந்ததே மேலே வருவாங்க. இவங்க தலைவர்தான் புறத்த வைக்க இருப்பாங்க போல. இங்க வாரு முனிசிபாலிட்டில இருந்து வேலை ஆத்தீங்களோ கரெக்டாக கட்டுறாங்க, கட்டிட்டாங்க. மாலை எங்கடா? ஓய் ஒப்பாரு வைக்க ஆள் இல்லை. நாலு பொம்பளை அழிங்க வாமா உள்ள இருக்கா. பாடிய போஸ்ட் மார்டம் பண்ணியா? பாடியவா? அந்த பாடியை போஸ்ட் மார்டம் பண்ண முடியாது, கிழிச்சு தான் போட முடியும். கழுத்தில் போடு. நான் ஓட்டு கட்ட வந்தேன், பாடி கழுத்துல போடுங்கடா. மாங்கல்யம் தந்துனான். இதுக்கு அந்த பாட்டு வர்ற செத்து போன வீட்டுல என்னடா பாடிட்டு இருக்க? இப்ப பாரு எங்கால் பண்ணாங்க மாலை எப்படி எல்லாம் போடுவாங்க பாரு, டிசைன் டிசைனா போடுவாங்க. இப்ப பாரு ஹாட்டு போடுறேன் பாரு, ஒருத்தன் நிக்கலைய விட்டு போட்டேன் இந்த ஹாட்டு வரைஞ்சிட்டாங்கடா. எங்கடா கொண்டு ஹாட்டு விடுறிய? அம்புக்கு என்ன பண்ணுவிய? இந்த அடுத்த போட்டியா? அங்கே காலுக்கு போடு, அப்படியே தொட்டு கும்பிடுங்க. உங்களுக்கு குலசாமி அதுதான், ஒரே மூத்திர கொச்சு அடிக்கல. நீடா டே நீடா, நீ முகரே பரவாயில்ல, பண்ணிக்கு செய்யுங்க. இந்த மாதிரி விட்டாச்சு. நான் யார் தெரியுமா? ஒரு
பணமெல்லாம் இருக்குது. என்ன 1 லட்சம் ரூபா நோட்டா இருக்குது? 1 லட்சம் ரூபா எங்க இருந்துச்சு? நான் அடிச்சிருக்கிறேன்ல. சரி சரி, அடிச்சு உள்ள ஓடுறாமே. நீ என் காசு கேட்டுக்கிற, அவன் அவன் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான் பாரு, அங்க பாரு. சுத்தமா பாடி அடிக்கிறவன மாமனுக்கு வாயில வண்டு விழுந்துருச்சா எடுத்து விடுறேன். அப்படியே கூட படத்துக்கு ஒன்னே சேர்த்து பாடியில ஏத்தியா. 1 ரூபா இங்கடா, 1 ரூபா பேரை கேட்டுக்கா. நெஞ்ச முத்திரமணியா பார்த்த பேர் கேள்றா. ராஜ் கூடு. நான் செய்த கொலைக்காக ராஜன் அவர்கள் காசு 2 ரூபாய் புது காசை கொடுத்துருக்கிறாரு. புது காசு 2012 அடித்தது. 42 19 ஆமாம். நான் செய்த காலில் போலீஸ் வந்து கேட்கும், அண்ணன் ராஜன் ஒன்னே மாட்டி விட்டு நான் போயிடுவேன். அப்புறம் ஒன்னே போலீஸ் ஸ்டேஷனை வச்சு என்ன ஒன்றுன்னு தெரியாது. சரி, யாராச்சும் கொட்டை பார்க்குறதா கொடுக்குமா? பார்க்கலாம். இப்போ 6 ரூபா போடுறா. ஆ, பசைய போட்டு ஒட்டிடுறா. பசை அந்த பசைக்கு எங்கே போகிறது? நான் வச்சுருக்கேன்டா பசை. நிற்க இருக்கட்டும். இப்படி இன்னைக்கு என்ன கிழமை? தொடப்பணம் கேட்கும் படுத்துக்குங்கடா. ஐயோ யோக பாவ செத்த பாடிய மாசம் ஆக்கிறாங்க. பண்ணியாச்சும். யாரு மேல வளர்க்கறதா? கடைசியா சார் கூப்பிட்டு கொல்லி கேட்டுருவான். அவன் பாவம், போனா போது குழச்சு போறேன். நல்ல பாட்டம். நீராரும் கடன் கொடுத்தேன், கடன் கொடுத்தேன் போற கடையில வந்துருவேன். 3 ஆசா வாங்கிருக்கிறேன் டெய்லி பிள்ளைச்சு. வேற ஆசா வேணும், நீ வாங்குற வெள்ளையம்மா. அண்ணா அண்ணா வெள்ளையம்மா வெள்ளையம்மானு கூப்பிடுறீங்க? வேற என்ன பள்ளியம்மா பள்ளியம்மானு கூப்பிட்டா? எதுக்காக கூப்பிட்டீங்க? 3 நாளா எங்க போன? 3 நாளா? நம்ம ஊர்ல என்ன நடக்குது? நம்ம ஊர்ல என்ன கரகாட்ட திருவிழா நடக்குது. திருவிழா நடக்குதா? உங்களுக்கு கோயிலாட்ட சொல்லி தரேன் சொல்லி வெள்ளச்சாமி வந்தார்ல, அவரை கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வரனாரா? சரி, அப்படியே நீங்க எல்லாம் அங்க இருக்கீங்களே என்னமோன்னு சுத்தி பாத்துட்டு வந்தேன். அங்க இருக்கிறோம்னு? எங்க எங்களை நீ பாக்கவே இல்ல. எங்க இருந்தோம்னு? பாக்கலையா? உன்னை நாங்க மேல விட்டுட்டு கீழே ராவி எடுத்துருந்தோமே. நீ என்ன பண்ண? கீழே இவனை கூட்டிட்டு போன? மேல இருந்து மேல எங்கண்ணே? அரை மாடியிலையா? மொட்டை மாடியில? ஐயோ இல்லண்ணே, அவங்க வந்து உங்களை காணாம தெரியணும். உனக்கு 6 அடி கூந்தல் வச்சு கொடுத்தேன், எங்க பாதி மசர காணாம் முடியாது. நீ ஆட்டிய போட்டு வந்த உன் திண்ணக்கா கேக்குறேன். என்ன முடிய பிடிச்ச தொட்டதே இல்ல. என்ன பாசமா எப்படி வளர்த்தீங்க?
அப்படியே பெட்ட விரிச்சுட்டு மல்லிகை பழம் போட்டுருங்க பொம்பளை. எப்ப முடிஞ்ச பத்தியா மாமா? பக்கத்துல தானே மலையை தண்ணா நம்ம ஊரு என்ன புள்ளி பேரலாம் என்ன அப்படி இப்படி போய் வீட்டுக்கு வந்தா இமிசமசர் தாங்க முடியல. தங்கச்சி தங்கச்சி காலையில் நாளைக்கு வர்றப்ப ரெண்டு பேரும் டை எடுத்துறாங்க. தங்கச்சி வாழ்ந்தால் இருவர் ஒன்றாக வாழ வேண்டும், மடிந்தால் இருவர் ஒன்றாக மடிய வேண்டும். ஒருவருக்கு ஒரு சத்தியம் செஞ்சுக்கிட்டே சத்தம்லாம் வந்துரு போயிட்டு சாமி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீங்க ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்கீங்களே. இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு, தலைவா உன் காலடியில் நம்பிக்கையின் ஒளி விளக்கு, நம்பிக்கையின் ஒளி விளக்கு. Thank you.
மூலியமலை இறந்து விட்டார்கள். எப்படி அவர்களுக்கு குறிக்கப்பட்ட மூலியமுக்கான் ஆலயக்குள் இறந்து விட்டார்கள். அவர்களை இப்படி விட்டு விட்டால் இந்த உலகத்திலே பேயாக பிசாசாக மறைந்து கொண்டிருப்பார்கள். பூசார் அழைத்து பிடிமுறை கொண்டு வந்து இவர்களை தெய்வீக ஆவியாக எழுப்ப வேண்டும். நானே பூசாரி பூசாரி மகனை வெள்ளச்சாமி, இந்த உலகத்தில் நீ எங்க இருந்தாலும் வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும் வெள்ளச்சாமி. ஐயா சாமி வாழ வேண்டும் என்று வந்துமே வாழ விடாமல் அழைத்து விட்டார்கள் சாமி. உடலிலிருந்து ஆபசமாக வழியும் எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாதா? உனக்கு என்ன வர வேண்டும் சுவாமி? நிறை வராத ஆசையோடு இருந்து வர காரணத்தினால் கலியுகத்திலே தாங்கள் தெய்வமாக வாழ வேண்டும். எவர் குடியில் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டம் இருக்கிறதோ குடியிலே இணைந்து கொண்டும் திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமண வரத்தனையும் புத்திர பாக்கிய செல்லம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தனையும் கைகாலம் உடமின்றி வாழ்வர்களுக்கு கள்ளவர் வரத்தையும் கொடுக்க வேண்டும். உலகெங்கிலும் நாடெங்கிலும் இந்த வெள்ளையமா வெள்ளச்சாமியுடைய பேர்புகள் என்று நிலைத்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட மரம் எங்களுக்கு போதும் சாமி. மகனை வெள்ளச்சாமி, நீ கேட்ட வரங்கள் அனைத்து கொடுக்கப்படும் சாமி. ஆனால் ஒரு நிபந்தனை, பொழுது விடிய சென்றால் பொழுது மறைய எனது இடதுகால பெருமை கட்டுப்பட்டு என் அருவாவன் சத்தியம் செய்தால் கேட்ட வரத்தை கொடுக்கிறப்பா. பொழுது வரிய சென்றால் பொழுது வரிய தங்களுடைய இடதுகால் பெருமை இருவரும் கட்டுப்படுவோம் சத்தியம் சுவாமி. மகனை வெள்ளச்சாமி, என் அறிவாளன் சத்தியம் செய்த காரணத்தினால் முதல் பூசை உனக்கும், உனக்கு பூசை முடிந்த பின்பு இந்த பாண்டிமுனிக்கு பூசை வரும். அது மட்டுமல்ல, இந்த பாண்டிமுனியின் பேராமம் இருக்கும் வரை இந்த வெள்ளச்சாமி வெள்ளையமாளின் பெயர் நாமம் நினைத்திருக்கும். இந்த வெள்ளச்சாமி வெள்ளையமாளின் வரலாற்றையும் சரித்திரத்தையும் யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ, யாரெல்லாம் கேட்கின்றார்களோ, யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவரது குடும்பம் பாலாறு செல்லமாக வாழும். சென்று வர வெற்றி உண்டாகட்டும் ஐயா. அன்பார்ந்த நாடக்கலர் சபரிமக்களே, எல்லாருமே வந்து விபதி வாங்கிக்கோங்க. எல்லாரும் நெத்திலையும் விபதி இருக்கணும். வாங்க எல்லாருமே, இந்த நாடகத்துடைய ஐதீகமாக தான் கடைசி. எல்லாருமே வந்து வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. ஹலோ ஹலோ நாடு சிலைக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும். சரணம் 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 சரணம